ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரீடியல் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். நேற்று ஒரு நண்பர் கூட விஷ் பண்ணியிருந்தார், நான் தான் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், 1000வது சப்ஸ்கிரைபராக யார் வராங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே வீடியோவில் கீழே கமெண்ட்டும் பண்ணியிருந்தார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கமெண்ட் பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. அந்த நண்பர் பேர் பார்த்தீங்கன்னா ஷேரன் அஜய். ஓகே, ஷேரன் அஜய், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க பிரதர். இதே மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், அப்புறம் கீழே ஒரு கமெண்ட் தயவு செஞ்சு ஒரு சங்கடம் பார்க்காம கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு 3 ஸ்டாக் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. அதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உள்ளே பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். சொனாட்டா சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு தான். ஸோ ஒரு க்ளீனாக ஒரு சேனலில், பேரலல் சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ ஒரு டவுன் சைடை பார்த்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸை ரீச் பண்ணியிருக்கு. 1000 ருபீஸை ரீச் பண்ணிவிட்டு இப்போ 700 ருபீஸில் கரண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, ஃப்ரைடே க்ளோசிங். ஓகே, ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். 600 ருபீஸ் பார்த்தீங்கன்னா லோ டச் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து ஒரு 750 மேலே போயிட்டு இப்போ திரும்ப ஒரு கரெக்ஷன் பேஸ்க்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கில் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்டாப் லாஸாக நம்ம யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இன்கேஸ் நம்ம எடுத்த என்ட்ரி ஃபெயிலியர் என்ட்ரியாக இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் தான் இருக்கும், ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட் என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் திரும்ப இதை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஒரு 600 ருபீஸ் இந்த ரேஞ்சில் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த ஸ்டாக்கை தாராளமாக எடுக்கலாம். ஸோ இது ஒரு அற்புதமான ஸ்விங்கில் தான் இந்த ஸ்டாக்கு டவுன் சைட் நோக்கி வந்துட்டுருக்கு. எங்கே பிரேக் ஆகுதோ அந்த சைடு நம்ம நம்மளோட என்ட்ரியை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 600 லெவல் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. வந்து கீழே வந்துச்சுன்னா அது வரைக்கும் நம்ம பை பண்ண வேணாம். இந்த 614 அப்படிங்கிற ப்ரைஸை ஒன்ஸ் ரீச் ஆச்சுன்னா நம்மளோட என்ட்ரியை இங்கே கொடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ 556 500 ரூபா 520 ரூபா இருக்குது. ஸோ ஒரு 100 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் 600 ரூபாவில் பை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது ஒரு திரும்ப ஒரு 700 ருபீஸ்க்கு போகும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 1:1 தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 615 அப்படிங்கிற ப்ரைஸில் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் கீழே இறங்குற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக அக்யூமுலேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போனால் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். ஸோ இது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கல் லெவல் மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாகவும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்போ பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரிசல்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க இந்த கம்பெனி. ஸோ ரிசல்ட் கொடுத்த அன்றைக்கி நல்லா ஒரு 10% பக்கம் இந்த ஸ்டாக் பீக் போச்சு. அகெயின் இப்போ ஒரு கரெக்ஷன் பேஸில் இருக்குது, ஆனால் இன்னும் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம பார்க்கலாம், ஒன்று ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா நம்ம எடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். கம்பெனி பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம பண்ண வேண்டாம், ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த கம்பெனி தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ சொனாட்டா சாஃப்ட்வேரோட மார்க்கெட் கேப் பாருங்கள், 7450 கோடி. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் இருக்குது. ஸ்டாக் பிஇ ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல தான் இருக்குது, 18.8. ரவுண்டாக நம்ம 19 சொல்லி வச்சுக்கலாம். ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெட் ஃப்ரீ கம்பெனி, ப்ரொமோட் ஹோல்டிங் மட்டும் கம்மியாக இருக்குது. ஓகே, பட் கம்பெனியோட வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது நான் கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஒரு பையிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனியில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதற்காக தான் ரெண்டு வழிமுறை சொல்லியிருக்கேன் நம்ம எப்போ பை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கம்பெனியோட டீட்டெயில் எல்லாம் பார்த்தாச்சு. டிவிடெண்ட் யீல்ட் ஆல்சோ நல்லா இருக்குது, 52 வீக் லோ பக்கத்தில் தான் இப்போ ஸ்டாக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு லாங் டேர்முக்கு நம்ம எடுக்கிறனால எடுக்கலாம் தாராளமாக, பட் நம்ம இப்போ ஸ்விங்கை மட்டும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். ஓகே,
ஸோ ரிசல்ட் மட்டும் காமிச்சிடறேன், அந்த குவார்டர்லி ரிசல்ட்டை. 108 கோடி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ குவார்டர் இல்லாமல் இந்த குவார்டரில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 10 குவார்டராக இல்லாத அளவுக்கு இந்த குவார்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கால்குலேட் பண்ணும்போதும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் Q4 குவார்டரோட கம்பேர் பண்ணும்போதும் நல்லாவே ப்ராஃபிட் க்ரோத் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. அதற்காக தான் நான் சொல்கிறேன், ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா, சாரி, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை சைட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரே நல்ல 7% வந்து ட்ராப் ஆகிருக்கு, இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு டயர் மேக் பண்ணுற கம்பெனி, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கிற ஒரு கம்பெனி, தாராளமாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. இப்போ இந்த 7% வீக் ஆகி கரெக்டாக ஒரு சப்போர்ட் ஜோனில் இந்த ஸ்டாக் இப்போ வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இந்த சப்போர்ட்டில் நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1877 இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம இன்னொரு ஒரு பேட்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாங் சப்போர்ட் தான். அதனால் நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம், இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு லாங் டேர்முக்கான ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான் இந்த பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரி. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் டிவிடெண்ட்டும் இந்த கம்பெனி நல்லா அருமையாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 24-26 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர் இப்போ வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே தான், டிவிடெண்ட் ஆல்சோ கொடுக்குறாங்க, பட் சின்ன டிவிடெண்ட் தான் இருந்தாலும் அது ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்குது இந்த கம்பெனி. டெக்னிக்கல் வைஸ் நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் வைஸில் இது ஒரு நல்ல சப்போர்ட், க்ரூஷியலான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் நம்மளோட ஃபஸ்ட் என்ட்ரியை தாராளமாக கொடுக்கலாம். செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டான இந்த 1800 நீங்கள் தாராளமாக செகண்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கல் லெவலில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம எங்கே வைக்கிறதுனா இந்த 2500 அப்படிங்கிற இடத்துல நம்ம டார்கெட் வைக்கலாம். ஏன்னா நிறைய டைம் ரீச் ஆகிருக்கு இந்த ஜோன்லேருந்து டெஸ்ட் பண்ணி, அதனால் நீங்கள் 2500 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 340 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்கேஸ் லாங் டேர்மாக இருந்ததுன்னா நம்ம தாராளமாக கீழே இறங்க சின்ன சின்ன குவான்டிட்டியாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது ஒரு 41800 கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்குது, பட் இண்டஸ்ட்ரி பிஇயோட ஒரு 4 times வந்து அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் ஓகே, இது ஒன்ஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அந்த 7%க்கான ஃபாலுக்கான ரீசனும் நம்ம இப்போ பேசிடலாம். ஓகே, ப்ரொமோட் ஹோல்டிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இபிஎஸ் 73 ருபீஸில் இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ பெட்டராகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட்டில் இந்த ஸ்டாக் ஏன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600 கோடி ரெவன்யூ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜூன் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 800 கோடி அதிகமான ரெவன்யூ வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் Q4 குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் ஒரு 300 கோடி அதிகமாகவே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ப்ராஃபிட் வந்து மார்ஜின் இஷ்யூனால நல்லாவே டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ வெறும் 307 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கம்மி, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 307 கோடிங்கிறது 2020 முன்னாடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டு, அதுக்கு கம்மியாக. பட் இப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 307 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கம்பெனியோட மார்ஜின் அடிபட்டனாலையும் அதர் எக்ஸ்பென்சஸ்னாலையும் கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இந்த டிக்ளைனான ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த குவார்டர் சரியாக பண்ணினாலும் நெக்ஸ்ட் குவார்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இதை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இது ஒரு நல்ல கம்பெனி, ஒரு லாங் டேர்மில் இருந்து ரன் ஆகிட்டு வந்துருக்கிற ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு கம்பெனி பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு குவார்டரை வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டாம். ஸோ ஃப்யூச்சரில் நல்லாவே பண்ணுவாங்க, பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எனக்கும் இருக்குது. இந்த கம்பெனி நான் அனலைஸ் பண்ணேன் அவர் கமெண்ட் போட்டதுக்கப்புறம். ஸோ எல்லா ஸ்டாக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ இதோட வீடியோவும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அவர் வந்து நாளைக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சரி இன்னைக்கே போட்டுடலாம், எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு, ஒரு நல்ல கம்பெனியை சொல்லியிருக்காரு. ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லாமல்
புதுசாக வர நியூ நண்பர்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போவே இந்த ஸ்டாக்கை பற்றி பேசிட்டேன். ஓகே, ஸோ கம்பெனியோட இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சின்ன ஒரு சின்ன டீட்டெயில் ரிவ்யூ தான். இந்த கம்பெனி பற்றி தனியாக செப்பரேட்டாக ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்ட்டு நண்பர்கள் கேட்டால் கண்டிப்பாக நம்ம இதுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கல்யாண் ஜுவல்லர்ஸை டீட்டெயில்டாக, பட் அதில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்தது. ஸோ அந்த ரீசனுக்காக நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். தமிழ் டிராவலர் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஏன் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு அவர் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ வீடியோலையும் நான் சொல்லிடுறேன், ரீச் ஆகாத நபர்களுக்கு இதில் ரீச் ஆகும். ஓகே, ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. 104% பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா லாஸ்ட் இயர் சேம் ஜூன் குவார்ட்டரில் 51 crore லாஸ்லேருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு நல்ல பீக்கில் போயிருக்கு. ஆனால் பட் நம்ம இந்த டைமில் போய் இதில் என்ட்ரி ஆகணுமான்னு கேட்டால் தயவு செஞ்சு வேண்டாம். கோல்டு ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் டாக்ஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சேல்ஸ் வந்து கம்மியாகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸில். கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஈஸியாக வாலட்டிலிட்டி பிடிக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் இந்த 56 rupees, இந்த 58 rupees, 60 rupees உள்ளே வந்துச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸில். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரைஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் மேலே 80 rupees, 85 rupees, 90 rupees போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கான டைம் வரும்போது நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கில் இறங்கலாம். ஒரு 3 months வெயிட் பண்ணலாம், கண்டிப்பான ரிசல்ட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த 60 rupeesக்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கில் அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் ஏன் இந்த 56 rupeesை ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்ததுலேருந்து, ஐபிஓ வந்ததுலேருந்து. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஜோன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன், அடுத்தது இங்கே ஒரு ஜோன். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. பல டைம் இங்கே பாருங்கள், 84 rupees, 85, 90 rupees வரைக்கும் போயிட்டு அகெயின் நம்மளுக்கு ஸ்டாக் கீழே நல்லாவே வந்திருக்கு. மேலே மேலே கீழே இதில் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கிற ஸ்டாக்கு, ஒரு 20 rupeesக்கான வாலட்டிலிட்டியை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 60 rupees பிலோ வந்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்டை ஆல்சோ நான் காட்டிடுறேன். ஓகே, புக் வேல்யூ, ஸ்டாக் பி எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 2.3 times வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டாக் பி நல்லாவே இருக்குது, இப்போ நல்ல ரிசல்ட் கொடுத்தனால நல்லா இருக்குது. ஓகே, ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் புவராக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. டெப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 crore இருக்குது. ஓகே, இது இருக்கும் நிறைய கம்பெனிஸ்க்கு. ப்ரொமோட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 60%, இது ஒரு நல்ல ஒரு கீ மேட்ரிக்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், போன ஜூன் குவார்ட்டருக்கும் இந்த ஜூன் குவார்ட்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இதை காரணமாக வச்சு தான் ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு இன்னும் நல்லா சீப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 3 stocks பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இல்லை சஜஷன் ஏதாச்சும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்கோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நம்ம திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.